எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டி வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி போட்டியா ஒருத்தான்
அது என்னமோ எனக்கு தெரியாதுப்பா ஆனா இங்க நடக்கிற ஒண்ணும் சரியில்லை சொல்லிட்டேன் ஆமா என்ன நடக்குது புரியும்படியா சொல்லுமா இந்த புத்தி கிட்ட பொண்ணுக்கு இதே அத்தையா உன் பொண்டாட்டி அது என்னவோ அந்த பையனை நம்பி கடையில குந்த வச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு போய்க்கு நேக்குது இவன் கடைக்கு வர கஸ்டமருங்க கையில என்ன சொல்றானோ எது சொல்றானோ இனிமே இந்த கடைக்கு வந்தனா பாரு இதெல்லாம் ஒரு கடையா அப்படி இப்படின்னு அவங்க திட்டிக்கினு போய்க்கு நேக்கிறாங்க அப்படியா இன்னைக்கு எதுக்கு முடிவு கட்டணும் பாரு இந்த இந்த நேரே டிவா இப்படி பார்த்து நிதானமா கேளு நீ பாட்டுக்கு கோவப்பட்டு ஏளகரமா கத்துனா காரியம் கெட்டு போடும் எல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏ பொண்ணு ஏனுங்க மாமா வரும்போது இம்புட்டுக்கோமா வரீங்க அந்த அக்கவுண்ட்ஸ் புக் எடு எதுக்குங்க மாமா நாலஞ்சு நாளா எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏடி ஏடி என்னது பொண்ணு வியாபாரம் அப்படி தரமட்டமா கிடைக்குது என்ன கவனிச்சுக்கிற நீ இந்த கடைய மாமா வியாபாரம்னா கொஞ்சம் அப்படியும் இப்படியும் ஏத்தலும் இறக்குமா மேடும் பழமா இப்படிதானுங்க இருக்கும் அதுக்கு ஏனுங்க வயிறீங்க இத்தனை வருஷமா நான் கடை வச்சு நடத்துறேன் எங்கிட்ட சொல்றியா ஏத்தமும் இறக்கமும் மேடு பழமும் எனக்கு தெரியாது அந்த தம்பி பையன் பண்ற வேலை எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல இது பாரு பொண்ணு இனிமே அவன் இந்த கடை பக்கம் வரக்கூடாது வந்த விரட்டி ஓடிக்கான் மனசிலாச்சோ மாமா என் தம்பியா நீங்க விரட்டி போட்டீங்கன்னா என்னையவே விரட்டுற மாதிரி அப்புறம் எனக்கு இங்க என்ன சாலி நானும் என் தம்பியோடயே போய் ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறானுங்க பொண்ணு பொண்ணு வரப்பா நாயரே மெய்யாலுமே தாங்காச்சு அப்படியா சொல்லிச்சு ஆமா சரவணா பொண்ணு அது எங்கிட்ட சொன்னப்போ நீ ஹார்ட்டே நின்னு போச்சு ஐயோ அப்பால அப்பால நின்னு போன ஆட்டே திரும்ப ஓட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப முக்கியம் அந்த பேமானியை எப்படி துரத்துறதுன்னு வழி யோசிப்பீங்களா இந்த சரவணன் இருக்க சொல்ல நீ இன்னாத்துக்கு கவலைப்படுற அந்த பையனை ஹைஜாக் பண்ணிக்கினு போய் பரங்கி மலையில இருந்து உட்டி விட்டுலாம் அந்த பட்டியா அப்படிதான் காட்டுறாங்க யோ கவனிறியா அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன் ஐடியா போடுங்கன்னா கட் பண்ணு அனாவசியமா கட்டாத இந்தா நீ சும்மா இரு இந்த பார் நாயர அந்த கஸ்மாலும் நல்லா திட்டம் போட்டு உன் பொண்டாட்டி அக்கா அக்கான்னு ஐஸ் வச்சு உன் கடையிலேயே வந்து அட்டை கணக்கா ஒட்டிக்கினான் ஏதாவது குறுக்கு வழியில போனாதான் அவனை மடக்க முடியும் அப்படி போடு அருவாள நானும் அத்தையே தான் சொல்றேன் குறுக்கு வழியில பருங்கி மலை போலாம் நான் இங்க நொந்து போயிட்டு இருக்கேன் நீ ஜோக் எடுக்கிறியா வச்சுக்கப்பா வச்சுக்க வாழ்க்கையில எல்லாம் சகஜப்பா ஆமாப்பா நீ கவனிப்பா இந்த பாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் சூப்பர் ஐடியா மே சூப்பர் ஐடியா ஐயரே தாயம்மா ஐடியா தான் சூப்பரா தான் இருக்கும் அத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஐடியாவே சொல்லலையா ஐடியாவே சொல்லல சொல்லு வாங்க வாங்க என்ன டார்ச்சர் என்ன டார்ச்சர் ஒரு நாளைக்கு அஞ்சு தமிழ் படம்னா சும்மாவா தேவர் கையில கத்திரிக்கோளோட தூங்குறேன் கத்திரிக்கோளோ தரமாட்டேன் போட்டு பதிவேல ராஜினாமா பண்ண மாட்டேன் நான் தான் உன் ஹஸ்பண்டு ஐயா சாமி முதல்ல கையில இருக்கிற கத்திரிக்கோள் இப்படி கூட எக்கு தப்ப எங்கயா குத்திர போகுது போன் வரல யாரும் என்ன மிரட்டல அப்போ எல்லாம் கனவா தெய்வானே நீ சென்சார் ஆபீசரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை ஆனா அதே நேரத்துல உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்
ஆபத்தா எனக்கா எப்படி சொல்றீங்க தெய்வனே நீயே யோசிச்சு பார் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குற இடம் அப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரிய ஆறு மாசமா நீ ஸ்தம்பிக்க வச்சிருக்க ஸ்தம்பிக்க வச்சிருக்கேனா எப்படிங்க விளையாடுறியா இல்ல விளையாடுறியா ஒரே ஸ்ட்ரோக்ல இங்கிலீஷ் பேர்ல இருக்கிற அத்தனை தமிழ் படத்தையும் பேன் பண்ண இது வன்முறை இது ஆபாசம் இப்படி எதையாவது நொல்ல சொல்லி ஆறு மாசமா ஒரு தமிழ் படம் ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகாம பண்ண அதனால என்னாச்சு என்னாச்சு புது படம் கிடைக்காம தியேட்டர்காரங்கெல்லாம் திணறானுங்க நல்ல வேளை எவனோ ஒருத்தன் ஐடியா பண்ணி பழைய படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கான் சத்தியம் தியேட்டரில் பாலும் பழமும் நூறாவது நாள் அது மட்டும் இல்லை பாவமன் நீப்பு வேதாள உலகம் மந்திரிகுமாரி இப்படி பழைய படங்கள்லாம் நூறு நாளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு மாயாஜால் காம்ப்ளெக்ஸில் எல்லா தியேட்டர்லேயும் மலைக்கல்லன் 75வது நாள் தியாகராஜ பாகவதனுடைய சிவகவியை அடுத்த வாரம் மறுபடியும் போட போகிறாங்களாம் இவ்வளவையே எம்டிவியில் மெடோனா டான்ஸை மன்மதலீலையை வென்றார் உண்டோ அந்த பாட்டை மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறாங்களாம் இப்போ சொல்லுங்க தமிழ் சினிமா உலகில் நான் நினச்ச மாதிரி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தேனா இல்லையா மறுமலர்ச்சியா மண்ணாங்கட்டி இந்த படத்தினுடைய கலெக்ஷன்லாம் யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாமல் அவன் முழிச்சிட்டு இருக்கான் எடுத்த ப்ரொடியூசர்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல இந்த பர்மா இந்த கலெக்ஷனை வச்சு சேது சமுத்திர ப்ராஜெக்டையே முடிக்கலான்னு ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் பார்லிமெண்ட்லாம் வாக் அவுட் பண்ணுறாங்களாம் இவ்வளவு ஏன் கடைசியாக 10 வருஷமாக வந்த தமிழ் சினிமா பாட்டு கிளிப்பிங்ஸ் இது எல்லாத்தையும் நீ ரீசென்சார் பண்ணணும்னு அடம்பிடிக்கிற பார் அது ரொம்ப பேருக்கு பிடிக்கல ஆமாம் பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் தேவைதான் பழைய படத்தெல்லாம் மறுபடியும் பார்க்குறீங்கல்ல பார்த்து தானே ஆகணும் வேற வழி தெய்வனே எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளையும் லக்ஷ்மியும் மாற்றி மாற்றி வெளியில் போயிடுறாங்க பாதி நேரம் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்க வேண்டியிருக்கு ஏன் ஜூனியர் இருப்பார் நான் தைரியத்துக்கு கூட ஒரு ஆம்பளைங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் தெய்வனே இப்பெல்லாம் டெலிஃபோன் மணி அடிக்குது போய் எடுத்தா யாருமே பேச மாட்டேன்றாங்க நான் நினைக்கிறேன் நீ வீட்டில் இருக்கியா இல்லையான்னு யாரோ செக் பண்ணுறாங்க ஐயோ நிஜமா சொல்கிறீங்க இவ்வளோ ஏன் வாசக்கதவை அடிக்கடி யாரோ தட்டுறாங்க திறந்து பார்த்தா யாருமே இருக்கிறது இல்லை இப்போ கூட இருட்டில் டேய் சத்தம் கேட்குது யாரு அதான் தெரியல கண்ணை முழிச்சு பார்த்தேன் யாரையும் காணோம் ஆனால் அதை விட ஒரு பெரிய பயங்கரம் என்ன நீ பக்கத்தில் படுத்துருக்க எங்க நிஜமாவே உங்களுக்கு என் மேல அவ்வளோ பயமா முதல்ல பயமா தான் இருந்தது அப்புறம் பழகிடுச்சு தெய்வானே எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா சொல்லுங்க இருக்கும்போது கடுப்பாக இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கு இல்லை தெய்வானே ஒரு நாளைக்கு 5 தமிழ் படம்னா மொத்தம் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகுது இல்லையா அதனால இந்த சென்சார் போர்டு வேலையை இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ராஜினாமா பண்ணிட அப்பா தெய்வனே நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ஆபாசம் ஆபாசம் எங்க என் கத்துக்கோள் எனக்கே வா வழக்கம் போல காசு கேட்டு முதல்ல காசு அப்புறம் பீடி செலவனா இதுக்கு அதுவே பெட்டர்
காசு தான நான் இருக்கு அத்த குடுக்காம நான் எங்க போக போறேன் தம்பி எங்க போய் ஒட்டிக்கினாலும் யாரையாவது பாடையில ஏத்தி சங்குதாம விட மாட்டானா பாரு இவ்ளோ பிரியமா இருக்கிற உன்னாண்டியே எல்லாத்தையும் மறைச்சிட்டான் ஆமாங்க அது மட்டும் இல்ல பொண்ணு இப்ப கூட ஒரு கடை முதலாளி அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டாருல அது ஏன்னு தெரியுமா ஏனுங்க அந்த தம்பி வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவரு பையன் பஸ்ல மாட்டிக்கானா அதனாலதான் இந்த தம்பிய வேலைய விட்டு நிறுத்திட்டாங்களாம் மேல சொல்லாதீங்கக்கா என்னால தாங்க முடியல என்னங்கா ஒரு மாதிரி பாக்குறீங்க ஏண்டா தம்பி உமேல நான் எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டியடா என்னங்கா சொல்றீங்க நீ பிறந்து போவே உங்க அப்பாவும் அம்மாவும் பரலோகத்துக்கு போயிடல யாருங்கா சொன்னாங்க கல்லு குண்டாட்டம் பொள்ளாச்சில இருக்காங்கா போய் சொல்லாதடா நிஜமாதானுக்கா நீ வேலை செஞ்ச கடை முதலாளியோட பையன் கூட பஸ்ல ஆப்டிக்கல ஐயோ இல்லவே இல்லீங்கா மாத்தி சொல்றான் மாத்தி சொல்றான் நீ வேற எப்படி சொல்லுவ என்ன நம்புங்கக்கா வேணடா தம்பி இனிமேல் இந்த கடை பக்கமே வராத ஏகோ திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்கா நான் எங்கங்கா போவேன் எனக்கு உன்ன விட்டா யாருங்கா இருக்காங்க என்ன மன்னிச்சிடுறா தம்பி எனக்கு தாலி வாக்கியம் தான் முக்கியம் அதனால நீ இந்த கடை பக்கமே வராதடா நான் எங்கங்கா போவேன் காசு தரேன் எங்கயாவது போய் பொழிச்சுக்கோடா இதா இந்த பொண்ணு காசு கொடு உன் தம்பிக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் தம்பி என்ன கூட வெயிட்டிங்ல நிக்கிது பாரு பாவம் இந்தமா பொண்ணே உன் தம்பி அட கொடு உன் தம்பி என் தம்பி மாதிரி இல்லையா அந்த புள்ள எங்கயாவது போழிச்சுக்கிட்டோம் பாருடா தம்பி எல்லாரும் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்கன்னு போடா எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போய் பொழிச்சுக்கோடா எக்கோ போடா எக்கோ அதான் எக்கோ சொல்லுது இல்ல போப்பா தம்பி
எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க சார். யோ, இப்ப இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமையில ப்ரொடியூசர்லாம் சிரிக்கிற மாதிரியா இருக்கிறாங்க? அப்படி சொல்லுங்க சார். ஒரு படம் எடுத்து முடிஞ்ச உடனே அந்த படத்துல ஒர்க் பண்ண லைஃப் மேன் கையில கூட 50 ரூபா காசு இருக்கு சார். ஆனா அந்த படத்தை எடுத்த அந்த ப்ரொடியூசர் அவனுக்கு என்ன கேரண்டி இருக்கு சார்? முதல்ல ஹீரோ சம்பளத்தை குறைக்கணும் சார். சார் ஒரு நிமிஷம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சென்சார் பிரச்சனை காரணமாக சந்தித்து பேசிக் கொண்டார்கள். இதான் சார் அன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ். இப்படி சிரிக்க மாட்டே அடம் பிடிச்சா எப்படி சார்? சிரிங்க சார் ப்ளீஸ். யோ, எல்லாரும் சிரிச்சுட்டு போங்களப்பா. அட்லீஸ்ட் இந்த படம் எடுக்கிறதா கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன சொல்றது சார்? எல்லாரும் சிரிங்கப்பா. சார், போட்டோ கால் சிரிச்சதுதான் போதும் சார். இந்த சென்சார் ஆபீஸ் இருக்காங்களே தேவான, அவங்க அக்கிரம தாங்க முடியல சார். உடனடியா அதுக்கு ஒரு முடிவு தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல இந்த ஹீரோ சம்பளத்தை குறைக்கணும் சார். இவர் வேற செத்த சும்மா இருக்கீங்களா? நான் விட்டுட்டு எங்கேயாவது நடிக்க போய் தொலை. தேங்க் யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். யூ கேரி ஆன் சார். இன்னைக்கு பிரச்சனை திருட்டு விசிடியோ டிவியோ ஹீரோக்கள் சம்பளமோ இல்லை, சென்சார். அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? மெயின் பிக்சர் விட மெயினாக என் படத்தில் ஒரு பாட்டு சார். வரிக்கு வரி பூந்து பூந்து பார்த்து பார்த்து கட் பண்ணியிருக்காங்க சார். சார், அதான் படத்தில் ஜம்ப் வருது சார். படத்தை பார்த்தா என் ஹீரோ ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி பாடி இருக்கா. இதை எப்படி சார் மக்கள் ஏத்துப்பாங்க? இதுல என் படத்தோட ஹீரோ தியேட்டர்ல இந்த சாங்கை பார்த்தா அவன் ரசிகர்கள்லாம் டென்ஷன்ல சீட் எல்லாம் கிழிச்சிருவாங்கன்னு என்ன டென்ஷன் பண்றான் சார்? இதுல கொடுமை என்னன்னா இதான் சார் அவனுக்கு முதல் படம். என்ன பண்றது அண்ணா? சென்சார் போர்ட்ல இருந்து அந்த அம்மாவை தூக்கணும்னு கவர்னர் கிட்ட மனு கொடுக்கலான்னு. அட போங்கப்பா, போன தடவை இப்படிதான் நீங்களும் கவர்னர் கிட்ட மனு கொடுக்கலான்னு சொன்னீங்க. நாமளும் போய் கொடுத்தோம், அவங்களும் வாங்கிட்டாங்க. கவர்னர் கூடவே நின்று போட்டோலாம் கூட எடுத்தோம். பரவாயில்ல, கவர்னர் கூடவே நின்று போட்டோ எடுத்துட்டோமேனு சந்தோஷமா திரும்பி வந்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மனு வாங்குறது கவர்னர் இல்ல, கவர்னர் மாளிகை டவாலின்னு. சோகத்தை இங்க சொல்றீங்க, அவர் பத்திரிகையில போட்டு போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொன்னதெல்லாம் போட மாட்டோம் சார். சொன்னதெல்லாம் போட மாட்டோம் சார். நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு தான் ஹீரோ சம்பளம் குறைக்கணும்ன்றது சார். அதுக்கு தனியா ஒரு நாள் மீட்டிங் போட்டுப்போம் சார். இப்ப பிரச்சனை என்னன்னா நிலைமை முத்தி போச்சு. சென்சார் நம்மளை காக்குற காவல்காரனா இருக்கணுமே ஒழிய நம்மளை கடிச்சு குதற ஆளா இருக்க கூடாது. உடனே 4 அரசியல்வாதியை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு நாள் பந்து பண்றோம். சரிப்பா, முடிவா சொல்றேன். வர 28ஆம் தேதி நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பா சென்சார் போர்டு உறுப்பினர் தெய்வானையின் அராஜக போக்கை கண்டித்து ஒரு நாள் பந்த். அதாவது திரையுலகம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். என்னப்பா எப்படி ரிப்போர்ட்டர் எழுதிட்டேன் சார், நாளைக்கு ஹெட்லைன் இதானே. மன்னி ஜூனியர், எதுவும் பேசாதீங்க. ஒரு சென்சார் ஆபீசர்ங்கிற முறையில் இன்னைக்கு எனக்கு எதிராக இந்த தமிழ் திரையுலகமே நடத்துகிற போராட்டத்தோட அமைதியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மன்னி, உங்களுக்கும் சினிமாக்காராளுக்கு நடக்கிற இந்த யுத்தத்தில் நீங்கள் தோத்து போயிட்டேள் மன்னி, தோத்து போயிட்டேள். தோல்வியா? அதுவும் எனக்கா? என்ன ஜூனியர் சொல்கிறீங்க. மன்னி, எல்லா படத்தையும் விட்டுட்டு நவராத்திரி நாயகிங்கிற ஒரு படத்துக்கு நீங்க கிளீன் சர்டிபிகேட் கொடுத்தேடாமே அது நிஜமா? ஜூனியர், இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். அந்த நவராத்திரி நாயகிங்கிற படத்தை உண்மையிலேயே நான் பார்க்கல. விடாம படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அலுப்புல அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷனுக்கு நான் போனப்ப என்னையும் அறியாம நான் தூங்கிட்டேன். தப்பு என் பேர்ல இருந்ததுனால அந்த படத்துக்கு வேற வழி இல்லாம கிளியர் சர்டிபிகேட் கொடுக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா,
இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பு பண்ணிட்டேள் மன்னி, தப்பு பண்ணிட்டேள். நீங்க கிளீன் சர்டிபிகேட் கொடுத்த அந்த நவராத்திரி நாயகி, அந்த நவராத்திரி நாயகி, அது ஒண்ணு இல்ல தெய்வான, அது ஒரு ஏ படமா? ஏ படமா? நான் சாமி படம் இல்ல நினைச்சேன். அதான் இல்ல, ஒரு கன்னி பொண்ணு வீட்டை விட்டு காணாம போய் 9 ராத்திரி 9 ஆம்பளைங்களால மானபங்கப்படுத்தப்படுறா. இதுதான் அந்த கன்றாவி நவராத்திரி நாயகியோட கதை. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட், ஜனங்க டிக்கெட்டுக்காக அலமோதராளாம், ஏகப்பட்ட அடிதடி, போலீஸ் லத்தி சார்ஜ். இந்த படத்துக்கு கிளீன் சர்டிபிகேட் கொடுத்ததுல ஏதோ ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி உங்களை சென்சார் போர்டு ஆபீசர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டா மன்னி, டிஸ்மிஸ் பண்ணிவிட்டா. இப்போ ரேடியோ நியூஸ்ல சொன்னா பதவிங்கிறது எவ்வளவு பெரிய சுமைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாட்டை திருத்த ஒரு தெய்வானை போதாது. வாஸ்தவமான வார்த்தை தெய்வான. இதுக்காக ஏன் கவலைப்பட்டு இருக்க? இந்த நாடு ஒரு நல்ல சென்சார் ஆபீசரை எழுந்துருச்சு நினைச்சுக்க. The king is dead. Long live the king. அண்ணா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ராஜா சாகலாம், ஆனா ராஜாங்க சாகாதுன்னு சொன்னேன். நீங்க சொன்னது இப்பவும் எனக்கு புரியல.